நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே உங்கள் மொபைல் தேடி வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பரான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஜீப்ரா கேக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேக் ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பவுலில் நான் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன், குக்கிங் ஆயில் தான். அதோட பார்த்திங்க அப்படின்னா, இந்த டம்ளர் தான் நான் எல்லாமே வந்து அளவு எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன், முக்கால் டம்ளர் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன். சக்கரை வந்து எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அதை வந்து பீட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து சுகர் வந்து பவுடராக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பவுடர் பண்ணலை, அப்படியே தான் சேர்த்தேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அதை அடித்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஃபில்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம கேக் செய்கிறதுக்கு மைதா மாவு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த டிஃபன் பார்த்துக்கோங்க, சின்ன டிஃபனு. இந்த டிஃபனில் ஒரு டிஃபன் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஜல்லடை பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சளிச்சோம் அப்படின்னா தான் மாவு வந்து ஒரே ஈவனாக இருக்கும், கட்டி இல்லாமல். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. இது கூடவே இப்போ நம்ம வந்து பால் சேர்த்துக்க போகிறோம். இந்த டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பால் வந்து தனியாக வச்சுட்டேன் அதில் மீதி. பார்த்திங்க அப்படின்னா பால் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கூட வந்து ஃப்ளேவருக்காக நான் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கலந்து விடுங்க. இப்போ நம்ம ரெடியான கேக் மாவை வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாம். நல்லா விஸ்க் வச்சு நல்லா எந்த அளவுக்கு அடித்து விட்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து கேக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ரெண்டு பகுதியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு பகுதியில் மட்டும் நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா கோகோ பவுடர், அதனால். இப்போ இதை வந்து நம்ம நல்லா அதை வந்து விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம முன்னாடி எடுத்து வச்சோம்ல கொஞ்சம் பால் மீதியாக, அந்த பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை கலந்து விட்டுக்கோங்க. உங்களோட கேக்கோட மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா அந்த கேக் வந்து சரியாக வராது. இப்போ வந்து நான் குக்கரை வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன் அடுப்பில். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் இதில் தான் வந்து கேக் பண்ண போகிறேன். இதில் வந்து பட்டர் ஷீட் வந்து போட்டிருக்கேன். போட்டுட்டு மேலே வந்து எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ ரெடியான மாவை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி அளவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம கோகோ பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சோம்ல, அதை வந்து அதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாறி மாறி நீங்கள் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்பூன் வச்சு எதுவுமே செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு மேலே மேலே நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசைன் வந்து கரெக்டாக வந்துகிட்டே இருக்கும் ஒரே ஈவனாக. இதுக்கு மேலே இப்போ வந்து கோகோ பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரியே இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக வந்து இந்த மாதிரியே போட்டு எடுத்துக்கோங்க. மேலே மேலே நீங்கள் வைக்கும்போது அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசைன் வந்து சூப்பராக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா மாவையும் வந்து போட்டு எடுத்தாச்சு. இந்த மாவுக்கு மேலே நீங்கள் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டிசைன் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அது மாதிரி கூட போட்டுக்கலாம். என்ன டிசைன் வேணுனாலும் போட்டுக்கலாம். பூ மாதிரி எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் போடுறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி போடும்போது நம்மளோட கேக்குக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன் அப்படியே இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து டிசைன் போட்டுக்கலாம். இந்த கேக் ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மைதா மாவு இல்லை அப்படின்னா கோதுமை மாவு கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இப்போ இதை ஒரு தடவை டேப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து குக்கரில் வச்சிடலாம். குக்கர் வந்து நல்லா சூடாயிடுச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா குக்கருக்கு நடுவில் நான் வந்து ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா கேக்கு, அதை வந்து உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் வந்து சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் வந்து ஒரு இடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து வச்சுருக்கேன். விசில் வந்து போடலை. இப்போ வந்து நல்லா மூடி வச்சு ஒரு 40 நிமிஷம் நீங்கள் வந்து பேக் பண்ணுங்கள். 40 நிமிஷம் நம்ம கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் நம்மளோட கேக் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அழகாக வந்து குக்காகி வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். நீங்கள் வெளியே எடுத்து ஆற வச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓரங்கள் எல்லாம் அதுவே வந்து விட்டுரும். அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு நீங்கள் அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஆறிடுச்சுன்னா அதுவே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கும்போதே தெரியுதுல்ல. இப்போ அந்த கத்தியால் ஃபுல்லாக அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டுக்கோங்க ஒரு தடவை. இப்போ வந்து ஒரு பிளேட் வச்சு நம்ம இந்த கேக்கை வந்து கவுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பாருங்கள் மேலே இருக்க பட்டர் ஷீட்டை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆறினதுக்கப்புறம் அதுவாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள் திருப்பி போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் என்ன டிசைன் வேணும்னாலும் போடலாம், அது கேக்கில் மேலே வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து அந்த கத்தி இறங்குது உள்ள. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மள சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றினா உங்களோட கமெண்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜீப்ரா கேக்கு அப்படின்னு சொன்னோம்ல, அதே மாதிரியே அந்த வரி வரியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக சாஃப்டாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.